நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க அன்புமணி வாசனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க அன்புமணி வாசன் இபிஎஸ் ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்துக்கு பாஜக தலைமை அதிமுகவை அழைத்துள்ளதாக பாஜக தலைவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக, தமாக, பாமக கட்சிகளுக்கு பாஜக அழைப்பு விடுத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, இந்த ஆலோசனை கூட்டத்தில் வேறு எந்த கட்சிகளுக்கெல்லாம் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு? டெல்லியில் வரும் 18 தேதியன்று தேசிய ஜனநாயக கூட்டணி ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது என பாஜக தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள அதிமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி ஆகிய கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் வெகு நாட்களாக நடைபெறாமல் இருந்தது. இந்நிலையில் வரும் 20 தேதி முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற உள்ளது. மழைக்கால கூட்டத்தொடருக்கு முன்னதாக ஆலோசனை நடத்த வேண்டும். அதைத் தொடர்ந்து வரும் சட்டமன்ற தேர்தல்கள் மற்றும் அடுத்த வருட மக்களவை தேர்தல் குறித்த ஆலோசனைகளை தொடங்க வேண்டும் என பாஜக தலைமை முடிவு செய்துள்ளது. ஆகவே பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சிவசேனா கட்சி இரண்டாக உடைந்து அதில் ஏக்நாத் ஷிண்டே பிரிவு தற்போது பாஜகவுடன் தொடர்ந்து பேசலாம். கணபதி, தற்போது இதுகுறித்து பேசுவதற்காக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க தங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது, இதை எப்படி பாக்குறீங்க? தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டம் புதுடெல்லியிலே 18 தேதி என்று நடைபெற இருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதில் நான் கலந்து கொள்ள இருக்கிறேன். தங்களுடன் வேறு யாரெல்லாம் கலந்து கொள்ள இருக்கிறார்கள்? தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே தலைவர் என்ற முறையிலே நான் கலந்து கொள்கிறேன். இந்த ஆலோசனை கூட்டத்தில் சிலருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு, சிலருக்கு அழைப்பு விடுக்கப்படல, இது எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரையில கூட்டணி கட்சிகளுக்கு மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி அழைப்பு கொடுத்திருப்பதாக கருதுகிறேன். இந்த ஆலோசனை கூட்டத்தின் சந்திப்பின் முக்கிய நோக்கம் என்னவாக இருக்குது சார்? ஒன்று, நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடவடிக்கைகளாக இருக்கலாம். அதையும் தாண்டி மிக முக்கியமானது, இன்னும் 4-5 மாதங்களிலே, ஏன் 4-5 மாதம், இன்னும் 2-3 மாதங்களிலே நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் குறித்து வியூகங்கள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. மேலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு அடித்தளமான, அதனுடைய வெற்றிக்கான அடித்தளமான கூட்டமாக கூட இந்த கூட்டம் வியூகங்களை அமைக்கலாம், ஆலோசனைகளை எல்லோரும் கூறலாம். இந்த ஆலோசனை கூட்டத்தில் தங்களின் தரப்பில் என்னென்ன ஆலோசனைகள்லாம் வைக்கப்படும்? மத்தியில் இருக்கிற அரசு, பாரதிய ஜனதா தலைமையிலான அரசு அனைத்து தரப்பு மக்களையும் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. இந்தியாவில் 3வது முறையாக ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பை கூட்டணி கட்சிகளோடு இணைந்து ஏற்படுத்த வேண்டும். நாட்டினுடைய பாதுகாப்பு, பொருளாதாரத்தை மேலும் உறுதிப்படுத்தும் வகையில் இந்த வெற்றி அமைய வேண்டும். இணைப்பில் வந்து தங்களின் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி திரு ஜி கே வாசன். அடுத்ததாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க தங்களின் கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன ஆலோசனைகள்லாம் தர இருக்கிறீங்க? வருகின்ற 18 தேதி அன்று மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர், கழக பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சரான எடப்பாடி அவர்கள் வந்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியிலே கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே 18 தேதி அன்று கலந்து கொள்வார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் வந்து
தமிழ்நாட்டில், அதாவது குறிப்பாக இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பிட்ட இந்த விடியாத அரசு ரெண்டு வருட காலத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு அதே போன்று பொதுமக்களுடைய ஒரு கடும் அதிருப்தியாகி இருக்கின்ற நிலையில தமிழ்நாட்டை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி பெறுவதற்கு, ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து வெற்றியை வந்து எங்களுக்கு அளிப்பதற்கு தயாராகி விட்ட நிலையில அதை வந்து நம்ம வந்து முழுமையான அளவுக்கு வந்து அந்த வெற்றியை நோக்கி வந்து பயணம் செல்லக்கூடிய வகையில் தான் எங்களுடைய கருத்துக்கள் இருக்கும். இந்த ஆலோசனை கூட்டமானது வரும் மக்களவை தேர்தலுக்கான ஒரு ஆலோசனை கூட்டமாக இருக்கும் என்று கருதலாமா? இந்த ஆலோசனை கூட்டம் கண்டிப்பா, அதாவது இப்போ தேர்தல் இன்னும் வந்து ஒரு 10 மாதம் இருக்கின்ற நிலையில கண்டிப்பா வந்து வருகின்ற மக்களவை தேர்தலில் வந்து கண்டிப்பாக ஒரு மகத்தான வெற்றியை தமிழ்நாட்டில் வந்து 40 நமதே நாடு நமதே என்ற அடிப்படையில எங்களுடைய கூட்டணி வந்து ஒரு பெரும்பான்மை வந்து அதாவது வந்து 40 இடங்களை கைப்பற்றுகிற நிலையில வந்து அதற்கு உண்டான வியூகங்கள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அமைப்பதற்குண்டான நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெறுவதற்கான ஒரு கூட்டமாகத்தான் இருக்கும். அதிமுக தரப்புல யாரெல்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கு பெற இருக்காங்க சார்? அதிமுக தரப்புல எடப்பாடியார் கழக பொதுச்செயலாளர் அவர் தான் பங்கு பெறாரு. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி திரு ஜெயக்குமார். வரும் 18ஆம் தேதி நடைபெறும் பாஜக கூட்டணியில் ஆலோசனை கூட்டணியில் அதிமுக, தமாக, பாமக கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. பாஜக கூட்டணியின் ஆலோசனைக்கு இதுவரை அழைப்பு வரவில்லை என்று ஓ பன்னீர்செல்வம் காலையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். பாஜக தோழமை கட்சிகளின் கூட்டத்தில் நாடாளுமன்ற கூட்டம், தேர்தல் வியூகம் பற்றி ஆலோசிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக, தமாக, பாமக கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி கே வாசனுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக அன்புமணி ராமதாஸுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் TRY TMT கம்பிகள் உறுதியின் அடையாளம்.